வெல்கம் டு கேகே கிச்சன். இப்போ நம்ம டேஸ்டியான மட்டன் கோலா உருண்டை குழம்பு செய்கிறோம். அது செய்வதுக்கு தேவையான பொருட்களை பார்க்குறோம். மட்டன் வந்து மட்டன் கடையிலேயே வந்து கொத்தி கொடுத்துருக்காங்க மட்டனு. அப்புறம் வந்து பொட்டுக்கடலை பவுட்ரு நம்மளே மிக்சியில் அரைச்சிக்கணும். அப்புறம் ரெண்டு வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், இது வந்து குழம்பு மிளகாத்தூள், தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு லவங்கம், சோம்பு, இது வந்து இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. இப்போ வந்து எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பேன் ஒன்று வச்சுருக்குறாங்க ஸ்டவ்வில். ஒரு பேன் ஒன்று வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இது நல்லா காயட்டும். இப்போ எங்கே ஒரு பேன் ஒன்று வச்சுருக்கிறேன். நல்லா இந்த பேன் காஞ்ச பிறகு நல்லா கழுகிய வந்து மட்டனை நல்லா கழுவிட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கும் போது தண்ணி நல்லா இதில் வரும். தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், இதுலேயே வரும் பாருங்கள். அப்படி கொஞ்சம் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, கொஞ்சம் மஞ்சத்தூள் பச்சை வாசனை போகிறதுக்காக, கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. இதை அப்படி நல்லா மட்டன் நல்லா வதக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு மிக்சியில் போடணும். பாருங்கள் தண்ணி வருது பாருங்கள். நீங்கள் தண்ணி விட வேணாம், ட்ரையாக இருந்தால் தான் நல்லது. நல்லா வெந்து அப்படியே ட்ரை ஆகட்டும். தண்ணி அப்படி ஜாஸ்தி வந்துச்சுன்னா அப்படியே எடுத்துகிட்டு அந்த குழம்புல ஊற்றிக்கலாம். நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே அந்த வதங்கும் போது கொஞ்சம் நல்லா வெந்துடும். அப்படியே வதக்கினது ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு அப்படியே வேக வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ வந்து கோலா உருண்டை செய்யறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு தேங்காய், கசகசா, சோம்பு போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா ட்ரையாக இந்த மாதிரி ஆகணும். நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டுக்கலாம். தண்ணி இருக்கக்கூடாது, அப்போ தான் நல்லா வரும். அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ இந்த கோலா உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு இப்போ கடாய் வச்சுக்கிறேன். கடாய் காய்ச்ச உடனே எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்குங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சவனையும் சீரகம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சவனும் கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை நல்லா போட்டு வதக்கிறேன். குழம்பு வந்து திக்காக இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் காலா வந்து நல்லாயிருக்கும். குழம்பு ரொம்ப திக்காக வச்சுக்காதுங்க. பாருங்க செய்து பார்த்து போயிருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு
பச்சை வாசனெல்லாம் போடுறோம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சு இந்த தேங்காய் சோம்பு கசகசா அதை நல்லா வதக்கிடுங்க. நல்லா அந்த பச்சை இதெல்லாம் போன பிறகு தக்காளி வச்சு கொட்டிடுங்க. தக்காளி தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்க வச்சு இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், தேங்காய் அரைச்சி தருவேன், கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு கல் உப்பு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு வந்து திக்காக வேணாம், கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். இப்போ குழம்பு கொதிச்சிட்ட பிறகு இந்த கோலா உருண்டை எடுத்து போடணும். இப்போ கோலா உருண்டை எப்படி செய்யுதுன்னு காட்டுறாங்க பாருங்கள். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும் நம்ம கொதிக்கிட்டோம். மட்டன் நல்லா சூடெல்லாம் போயிடுச்சு. இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஒரு பச்சை மிளகாய் 1 கிராம்பு போட்டு நல்லா தூள் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு அப்புறம் உருண்டை பிடிக்கலாம். இப்போ வந்து மிக்சியில் போட்டு வச்சுருக்கிறேன் இந்த மட்டனு. இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் பொட்டு கடல பவுடர் போட்டு அப்படியே உருண்டை பண்ணிக்கணும். சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சி வச்சு அந்த குழம்பு கொதிக்கும் போது போடணும். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா அந்த உருண்டை பிரிஞ்சிடும். தண்ணி இல்லாமல் நல்லா இந்த ட்ரையாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. நல்லா அழுத்தி பிடிச்சிட வேண்டியதான். நல்லா கலந்துட்டு சின்ன சின்ன உருண்டையை கட் பண்ணிடுங்க. பாருங்க கோலா உருண்டை பிடிச்சி வச்சிருக்கிறேன். இப்போ வந்து
குழம்பு நல்லா கொதிக்கு வைப்போம். ரொம்ப திக்காகிடக்கூடாது. ஆ, கரெக்டான பதத்தில் வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த உருண்டை எப்படி போட்டுருவோம். ஏற்கனவே வெந்தது தான் நம்ம இந்த மட்டன். போட்டாச்சு. ஒரு கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்த பிறகு இந்த புதினா கொத்தமல்லி போட்டுடலாம். குழம்பு வந்து திக்காக பண்ண மாட்டீங்க, கொஞ்சம் தண்ணி அதை தான் நல்லது. இருங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெடி ஆகிடுச்சு. அம்முக்குட்டி வா, சாப்பிடலாம். சூப்பராக இருக்குதுங்க, நல்லா மணமாக.